இது எங்கேயாச்சும் உடஞ்சிருக்கான்னு பாரு நண்பா, மாட்டுறக்கு முன்னாடி. புதுசு இது வந்து பழசு, இந்த இடத்துல அடி வாங்கியிருக்கா. ஸ்டேட்டஸ் போடு, போலோ ஒர்க்கிங் போடு. கிளியரன்ஸ் வர மாட்டேன். அப்படி எடுக்காத, டிஸ்டன்ஸ் வச்சு எடு. கம்ப்ளைண்ட் அப்போ தான் புதுசு. இது வந்து பழசு. புதுசில் இந்த கிராங்க் சென்சார் இங்கே போச்சா, உடஞ்சி போச்சா? ஏன் கிளியரன்ஸ்? இந்த இடத்துல உடஞ்சி போச்சு. கிராங்க் சென்சார் லைட் ஸ்டார்ட்னால வேற மாற்றுது. இது வந்து இதோட ஃப்ளைவி, இதோட ரிங்கு, சென்ஸ் ரிங்கு. இதுக்கு டைமிங் இருக்குது. இந்த பழசு கழட்டுறோம்னா இதுக்கு வந்து டைமிங். இதுதான் டைமிங். இந்த பாயிண்ட் இங்கே பாயிண்ட், இந்த பாயிண்ட்டு இதுதான் டைமிங். ஓகே, இது வந்து அங்கே வரும்போது டைமிங் நேரில் வரும்போது மாட்டணும். இப்போ டைமிங் இல்லை, சுற்றி டைமிங்கில் வரும்போது வச்சு மாட்டணும். அங்கே ஒரு பாயிண்ட் வரும். ஐயோ, வேங்க போட்டு அழிஞ்சிருச்சு. ஏதோ சிவனுக்கு தெரியாத சாமி கும்பிட்றேன் பையன். நம்ம நல்லா போகணும். நல்லா இது பழசு, இது வந்து புதுசு. கிராங்க் சென்சர் புதுசு. கிராங்க் சென்சர் அங்கே இருக்கு, அதை கழட்டி மாட்டோம். அதுதான் வேற ஒன்று வாங்கிட்டு வந்துருக்கு. இது மேனால இது நல்லா இருக்கு. அப்போ இது வேற. ஆமாம், அதுதான் மேல. அப்போ தெரிஞ்சுக்கலாம். இந்த கிராங்க் சென்சர் மட்டும் வேற தெரிஞ்சுக்கலாம். பழைய மக்கள் வாங்கினது, அது நல்லா இருக்குது. இதுல வந்து டைமிங் இருக்குது. இந்த கிராங்க் சென்சர் வந்து கியர் பாக்ஸ் கழட்டினா தான் இந்த கிராங்க் சென்சர் கழட்ட முடியும். அதனால இந்த வீலுக்கு வந்து டைமிங் இருக்குது. கரெக்டா இதுக்கு நேரம் இந்த மார்க் தெரியுது. அதுக்கு நேராக ஒரு மார்க் இருக்கும். அந்த மார்க் வைக்கணும். அது பக்கத்தில் இன்னொரு மார்க் இருக்கும். பார்த்திங்கன்னா இங்கே ஒரு மார்க் இருக்கும், இங்கே ஒரு மார்க் இருக்கும். நம்ம பார்த்திங்கன்னா இந்த மார்க்கில் தான் வைக்கணும். இந்த இதுக்கு நேராக இருக்கிற மார்க்கில் தான் வைக்கணும். இதில் வைக்கக்கூடாது. இந்த பார்த்திங்கன்னா இந்த ஹோல்ஸ் வந்து இதுக்கு இந்த மார்க் நேராக தான் இருக்கணும். இந்த கிராங்க் சென்சார் இந்த இடத்துல வரும். இப்படி வரும். உங்களுக்கு கியர் பாக்ஸ் மாட்டிட்டு இதை மாட்டிட்டு வண்டி ஸ்டார்ட் பண்ணி காட்டுறேன். இது எதனால் கம்ப்ளைண்ட் பார்த்திங்கன்னா லேட் ஸ்டார்டிங்கு, அதே மாதிரி பழசு வந்து விரிசல் விட்டு உடஞ்சி வச்சுங்க. பார்த்திங்கன்னா தெரியும் உடஞ்சி வச்சு. அதுக்கு தகுந்த மாற்றுது. போலோ இங்கே வந்து டி மார்க் வைக்கணும். ஆ, டைம் மார்க் வைக்கணும். டைம் மார்க் வச்சு அது மாட்டணும். எஸ் எஸ் நண்பா, எஸ். அது எதுக்குமா அப்படி வைக்கிறோம்? அதுக்கு ஏன் அப்படி வைக்கிறோம்? இவன் ஒருத்த எப்போ பார்த்தா கேள்வி கேட்குறான். தோட்டத்தில் உனக்கு இல்லை இல்லை இல்லை, அப்படி வைக்க மாட்டேன். லேட் ஸ்டார்ட். இங்கே பார்த்தியா, கேம் பிளாஸ்டிக் போடுங்க. இதை வேணா என்ன சொன்ன எட்டு போய் வேணாமா அழகா வாங்கிக்கலாமா? பிளாக் வச்சு எடுத்துக்கணும் போடு. போலோ டிடிஐ வண்டி. இதோட கிராங்க் சென்சரோட வேலை முடிஞ்சு. அதே மாதிரி இது கிராங்க் சென்சர் வந்து டைமிங் வச்சு மாட்டணும். இது வந்து எந்த ஒரு வீடியோவிலும் சொல்ல மாட்டாங்க, நம்ம எல்லாம் டீட்டெயிலாக சொல்கிறோம். அதே மாதிரி எல்லாம் டவுட் இருந்தாலும் கேளுங்க, நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த போலோ வண்டி பார்த்திங்கன்னா வேலை முடிஞ்சு. இந்த வண்டி என்ன பிரச்சனை பார்த்திங்கன்னா, அந்த கிராங்க் சென்சர் தான் பிரச்சனை. அதோட கிராங்க் சென்சர் தான் உடஞ்சனால தான் அந்த வண்டி வந்து ரொம்ப கிராங்காகி ஸ்டார்ட் ஆகிட்டு இருந்தது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த பிரச்சனை இல்லை, நம்ம கிராங்க் சென்சர் வேறு மாற்றியாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ ஒரே செல்ஃபில் பிடிக்குது. அதே மாதிரி வேலையும் எல்லாம் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள், ஒரே செல்ஃபில் பிடிக்குது. அவ்வளோதான், வண்டி ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நல்லபடியாக இருந்தால் ரேஸ் ஆகுது. இந்த செக்கிங் லெட் ஆயிடுது. அதெல்லாம் நம்ம ஸ்கேனர் போட்டு எரேஸ் பண்ணிடுவோம். நம்ம சேனல் வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு அதே மாதிரி ஏதாவது வண்டியில் பிரச்சனை ஏதாவது டவுட்னாலே கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். உங்களுக்கு ஏதாவது ஒரு வண்டியோட ரிவ்யூ வேணாலும் சொல்லுங்கள், அவன் வந்து வீடியோ அப்லோட் பண்ணுறேன்.